Assalamualaikum. Hi everyone. Welcome to our channel. Meendum innoru vlogla ungala ellarey sandhikkadhula romba sandosham. Namma veetla ulla selava namma renda pirikkalam. Onnu vandu namma kitchen ku ulla selavu, onnu vandu veetla ulla idhara selavugal. இதர செலவில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கிச்சனில் தான் வந்து நம்மளுக்கு நிறைய செலவும் ஆகும், நிறைய வீண் விரயம் ஆகும். ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளாகை கண்டினியூவாக பார்க்கலாம், வாங்க. பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பேஸ்ட் நம்ம இறைச்சி கோழி கறிக்கு மட்டும் இல்லை, நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி வந்து முஸ்லீம்ஸ்கள் வீட்டில் வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றின டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ கொஞ்சம்னு அரைச்சாலும் நம்மளுக்கு மிக்சியில் வந்து அரைக்காது, அதாவது மிக்சியில் வந்து அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வராது. ஸோ அதனால் வந்து ஒருத்தனையும் நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி எடுத்து தான் அரைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம எவ்வளோ தான் அரைச்சி வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். அதுக்காக நம்ம ஒன் டைம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போதுமே அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கைப்பிடி நிறையா பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதாவது தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூபில் போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ ஒரு க்யூபோ ரெண்டு க்யூபோ இல்லை நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம நேரடியாக நம்ம வந்து கறியில் போட்டு நம்ம சமைச்சிடலாம். இல்லை நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து எனக்கு நேராக கறியில் போட்டால் எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்தளவுக்கு எனக்கு சரியாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து உருகிரும். அதை வந்து நம்ம கறியில் போட்டு சமைக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலையும் வந்து வேஸ்ட்டும் ஆகாது, சேஃப் மணியாகவும் இருக்கும், சேஃப் டைமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து மெயினாக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் வாங்குவோம். அதாவது நம்ம சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம வாங்குவோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் அதுக்காகவே வேண்டி வாங்காமல் நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நெஸ்ட்டுமே வந்து நம்ம இந்த கோழிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது ரெண்டு வகையாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம கோழி வந்து பரட்டும் போது நம்மளுக்கு கோழி வந்து ரொம்ப தண்ணி ஊட்டா மாதிரி போயிடும். ஸோ அந்த தண்ணியை உறிஞ்சிறதுக்காக வேண்டி நம்ம இந்த நெஸ்டம்மை கொஞ்சம் போட்டுட்டு, அதாவது தேவையான அளவு நம்ம போட்டுட்டு நல்லா வந்து பரட்டி விட்டோன்னா தண்ணியும் உறிஞ்சிக்கும், கோழியும் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா ஃபைன் கிறிஸ்பியாக அந்த கேஎஃப்சியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கோழி வந்து ஒரு டெக்ஸ்சர் வேணும், அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த கோழியை வந்து முட்டெல்லாம் கூட எதுவுமே வேணாம், இந்த மாதிரி நெஸ்டமில் வந்து டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கோழி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே மசாலாலாம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கோழி வந்து அதில் பரட்டி போட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். கோழி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ரொம்ப நல்லாவும் இருக்கும். அடுத்த டிப்ஸும் நெஸ்டமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெஸ்டம் மட்டும் இல்லை, நிறையா சாமான் ஒரு மைலோ ஹால்டிக்ஸ் நிறைய சாமான்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நெஸ்டம்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லை நான் என்றைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்ம எந்த பாட்டிலில் அதை பாட்டில் பண்ணுறோமோ அந்த பாட்டில் இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து எப்போதும் நம்மளுக்கு தெரியும், இப்போ கண்ணு முன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சாமானுகள் வந்து நம்ம நிறைய பாட்டில் பண்ணி வச்சுருவோம், எக்ஸ்பைரி டேட் ஆகிடும், எப்போ எக்ஸ்பைரி டேட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிற டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து சமையலை பற்றி தான். இப்போ நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது எல்லா சமையலுக்கும் வந்து நிறையா குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு தக்காளி போடுற ஆணத்துக்கு ஒரு தக்காளி போடலாம், அரை தக்காளி போடுற கறிக்கு அரை தக்காளி போடலாம். இந்த மாதிரி பாதி பாதி பேலன்ஸ் இருக்குது இல்லையா, வெங்காயம் தக்காளி மற்ற எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி அதை வந்து மற்ற நிறைய குவான்டிட்டி உள்ள வெஜிடபிள் வச்சுருப்போம்ல அதோட கலந்து வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு டப்பாவேரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஸோ மறுநாள் நம்ம எடுத்து சமைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டப்பாவரை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா பெரிய குவான்டிட்டியிலெல்லாம் வெங்காயம் தக்காளியோடு நம்ம கலந்து வச்சிடும்போது நம்மளுக்கு வந்து மறந்துட்டு நம்ம வந்து பழைய தக்காளியை எடுக்க மாட்டோம், புதுசாகவே நம்ம எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக வைக்கும்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாமா வந்து வீணாக போகாது நம்மளுக்கு. இந்த டிப்ஸ் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். பச்சை மிளகாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது காம்பை ஆஞ்சிட்டு தான் ஸ்டோர் பண்ணணும்.
அப்படின்னு வந்து அந்த ஸ்டோர் பண்ண கண்டெய்னரில் வந்து கீழே வந்து கிச்சன் டவல், கிச்சன் டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம இந்தியன் சமையலில் வந்து தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அது நம்ம கடையில் வந்து துருவணும் தேங்காயாக வாங்கினாலும் சரி, வீட்டில் நம்ம துருவினாலும் சரி, டெய்லி நம்மளுக்கு துருவுறதுக்கும் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். டெய்லி நம்ம கடையிலையும் போய் தேங்காய் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம தேங்காய் வாங்கினதோடு இல்லை வீட்டில் துருவினதோடு வந்து அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டு வந்து சட்னிக்காகவும் ஒரு பாட்டு வந்து நம்ம வந்து வெஜிடபிளுக்கு தூவோம் இல்லையோ அதுக்காகவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சட்னிக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன். ஸோ தேங்காய் வாங்கினதோடு வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ சட்னி செய்வோம் நம்மளுக்கு ஒரு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை டிவைட் பண்ணி ஒரு ஒரு டிவிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த கண்டெய்னரில் வந்து தேங்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது சட்னிக்கு எடுக்கும்போது. ஸோ வந்து ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம தூக்குனாவே வந்து எனக்கு அன்றைக்கி எவ்வளோ சட்னிக்கு தேவையோ அந்த தேங்காய் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். அடுத்த ஹாஃப் தேங்காய் வந்து நான் வெஜிடபிளுக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நம்ம வெஜிடபிள் பொரியல்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கு நம்ம தேங்காய் தூவுறதுக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ட்ரையான வானொலியில் வந்து ஒரு ட்ரையான எண்ணெய் சட்டியில் நம்ம வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக, அதாவது கருகெல்லாம் வேண்டாம், ரொம்ப லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் வந்து ஒஞ்சிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். வறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறினோடனே நம்மளுக்கு எந்த டப்பாவிலையோ அந்த டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து, அதாவது இதையும் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து வெஜிடபிள் பரட்டும் போது, பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி வந்து ஸ்பூனில் வந்து லைட்டாக மேலாக சுரண்டினாவே போதும், நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் பூ வந்து நல்லா உதிரி உதிரியாக தூள் தூளாக வந்துடும். இப்போ வந்து நான் டைரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்குவோம் இல்லையா, அதாவது நான் எப்போதும் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய கட்டாக தான் வாங்குவேன். இந்த கட்டு வந்து எப்போதும் வந்து ரெண்டு வெள்ளிக்கு தான் நான் வாங்குவேன். மேக்ஸிமம் வந்து விலை எவ்வளோ அதிகமாக போனால் கூட மேக்ஸிமம் 3 ரிங்கெட்டுக்கு தான் வாங்குவேன். ஆனால் இதுவே வந்து நம்ம பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கும்போது ரொம்ப விலை கூட விற்பாங்க ஸ்ப்ரிங் ஆனியன். சம்டைம் வந்து 1 கிலோ வந்து 20 வெள்ளிக்கு கூட விற்றுருக்காங்க. ஸோ வந்து எனக்கு மார்க்கெட்டில் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஆனால் வந்து எப்போதுமே மார்க்கெட்டில் வாங்கும்போது 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க முடியாது, ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். எவ்வளோ டிஷ்யூ போட்டு சுற்றி வச்சாலும் ரொம்ப கொல கொலன்னு போயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கினோன்னே நல்லா கழுவிக்கோங்க. கீழே தண்டுலெலாம் மண் இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வெட்டெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி டேப்லேயே வந்து நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் நேரம் தொங்க விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். டிஷ்யூலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு 1/2 hour விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பார்த்துட்டு திரும்பி வந்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நம்ம அது வந்து குட்டி குட்டியாக நம்ம வெட்டிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபைனாக வெட்டிக்கிட்டு எந்த கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரில் வந்து கீழே ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க. அதாவது வந்து அந்த மோயிஸ்ட் வந்து டிஷ்யூ வந்து இழுத்துக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே தரியாக வச்சாலும் வைக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் 2-3 layer வந்து டிஷ்யூ வந்து டிவைட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக என்னை நம்புங்க, 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்ரி டைம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நம்ம ஏற்கனவே நம்ம தேங்காய் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்பூனாலேயோ இல்லை கையால் லைட்டாக வந்து உடச்சி விட்டாவே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணமோ அதே மாதிரியே வந்து அது உதிரி உதிரியாகவே இருக்கும். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயத்தண்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சமையலுக்கு நம்ம எப்போது வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே குட்டி குட்டியாக வெட்டி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலையும் வேஸ்ட் ஆகாது. என்ன சிஸ்டர் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸாக இருக்குது, இதில் போய் நம்ம என்னத்தை போய் சேவ் பண்ண போகிறோன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க,
சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம செய்ய போகிறது இல்லையே, நம்ம வந்து இதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம இதையே நம்ம ரெகுலராக நம்ம கடைப்பிடிச்சு செய்யும்போது நிறைய நம்ம விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், சாரி நிறைய விஷயங்கள் நம்ம சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்து சின்ன சின்ன டிப்ஸ்னு ஆரம்பித்து தான் நம்மளுக்கு பெருசு அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே வரும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ்னு நினைக்காதீங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மட்டும் இப்போ ஃபாலோ பண்ண போகிறதில்ல, நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி செய்வாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் சேவிங்காகவும் இருக்கும், மணி சேவிங்காகவும் இருக்கும். அடுத்தடுத்த டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து நிறையா ஷேர் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணது, இப்போ ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்த உடனே வந்து உதிரி உதிரியாக வந்துடும். ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து பேலன்ஸ் வந்து உடனே இதே மாதிரி மேலே ஒரு டிஷ்யூ போட்டு மூடி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வெளியில் வச்சிங்கன்னா அது தண்ணியை விட்டுட்டு வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த கலரும் பாருங்கள், அவ்வளோ க்ரீனாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற டிப்ஸ் வந்து ஃப்ரீசரை பற்றினது தான். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து என்ன ஒரு சின்ன ஒப்பீனியன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீசர் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன். ஆக்சுவலி வந்து ஃப்ரிட்ஜோடு வந்து ஃப்ரீசர் வந்து நம்மளுக்கு நிறையா விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டில் வந்து நான் வந்து பர்சனலாக வந்து நிறைய ஃப்ரீசர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நிறையா சாமான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதில் ஒன்று தான் வந்து இந்த சில்லி போ. இப்போ சில்லி போலாம் வந்து பெரிய பேக்கெட்டில் நம்ம வாங்கிட்டோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குட்டி குட்டி கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சில்லி போ மட்டும் இல்லை, தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம், அப்புறமேல வந்து டொமேட்டோ பியூரி, ஃப்ரூட் கோக்டெயில், அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் சப்போர்ட். மீண்டும் இன்னொரு அழகான வ்ளாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி.